இல்லை ஸ்கிரிப்ட் வந்து சீரீஸ் இருந்தப்பப்ப ஐடியாஸ் பவுன்ஸ் பண்ணுவார். அதாவது அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, சும்மாவே கேட்பார் இந்த மாதிரி லைன் இருக்குது, இந்த மாதிரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்பார். ஸோ இந்த கதை ஒரு அடி சொல்லியிருக்கும் போது டைரக்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லலான்ட்டேன், இந்த மாதிரி ரொம்ப நல்ல கதை இருக்குன்னு சொன்னால் நான் சொன்னேன், இது அவர் சொன்னதுலேயே எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்னதில் இது வரைக்கும் சொன்னதுலேயே நான் இப்போ ஆர்கியூ பண்ணுவேன், இதில் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை ஆர்கியூ பண்ணுவேன், இந்த கதை தான் நான் சொன்னேன் இது கதை ரொம்ப நல்லாயிருக்குன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்போ அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி தெரியாது, அப்புறம் கொஞ்சம் நாள் பார்த்தா அது டைரக்ட் அதை அவர் டைரக்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ ஒர்க் பண்ணாங்க, ஸ்டோரி பண்ணிவிட்டு பண்ணார். அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி ப்ராஜெக்ட் நிறுத்தி வைக்கிறதா கேள்விப்பட்டேன். இல்லை எனக்கு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்பி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். உடனே எங்கே இவர் படம் டைரக்ட் பண்ண விட்டுருவாரன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம், நீ டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பதில் அப்படி தான் உள்ளே போனோம். பிகாஸ் எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சி கதை. ஓகே, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் என்ன கொஞ்சம் ஓட்டோ எங்கன்னா நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் படம் சான்ஸ் கொடுத்துட்டாரே வேற வழி இல்லையே அப்படின்னு எழுதுனீங்களா? இல்லை இல்லை, உண்மையாகவே சிவி குமார் சார் வந்து டைரக்டர் ஆகே ஆகணும், அவர் ஸ்டேஜில் ஏறி நான் டைரக்டர்னு கை தூக்கும் போது அதை பார்த்து நான் கண்ணீர்லாம் வடிக்கணும் அது மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிக்கிறது நீங்கள்? அந்த மாதிரி இல்லை, சிவி சார் டைரக்டர் ஆகிறதுல தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இது இருக்குது. அதாவது ஒரு டைரக்டருக்குலாம் என்ன என்ன கோத்ரூ பண்ணுறான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டா ஹீ கேன் பி பெட்டர் ப்ரொடியூசர், அது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஸோ இந்த ஒரு பரந்த பொதுநலம் அது இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒரு கேரியர் ஃபார்மும் எனக்கு ஆசை. ஆக்சுவலாக நான் பெட்டர் ரைட்டர். ஆமாம், கடவுளை குமார்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதனால வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு நல்ல கதை அந்த கதை பிடிச்சிருக்கும் போது நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ என்னோட அடுத்த படம் முடிஞ்சலாம் ரெண்டு படம் வந்து வெறும் ஸ்கிரிப்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் அதை ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து மறுபடியும் சிவி குமார் சார் எழுத கூப்பிட்டா எழுதுவீங்களா? கண்டிப்பா, நான் தான் சொல்லலேன். அதாவது என்னன்னா அவர் சொல்ற ஐடியா பிடிக்கணும். அதாவது இதுல சிவி குமார் சாருங்கிறதுலாம் அடுத்து மீறி நமக்கு ஒரு கதை, நான் சொல்றதுதான் அந்த கதையில ஒர்க் பண்றது எனக்கு ஏன்னா ரொம்ப டயர்டாகும். ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்கிறது ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு அந்த எனர்ஜி அந்த கதை கொடுக்குற எனர்ஜி தான் அதை டிராவல் பண்ண முடியும். ஸோ நல்ல கதை இருக்கு இதை ஒர்க் பண்ணலாம்னு கேட்கும் போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன். படம் பார்த்துட்டீங்களா சார்? இல்லை, நான் பார்க்கல, பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து இதுக்கு கூப்பிடுவார் அப்பயும் வந்து ஏன்னா எனக்கு நான் டைரக்ட் பண்ண படமே பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப நாள் கஷ்டம், அது படம் நல்லா இல்லைன்னு தோணும், ரொம்ப கஷ்டப்படுத்து சரி வரியில இந்த படம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதை தான் எடிட் பண்ணணும்னு எடிட் பண்ணுவேன். ஸோ இந்த அதனால நான் வந்து அவரை பூந்து நான் படத்தை பார்த்து குழப்பிடுவேன் சார், நீங்க படம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிட்டு அப்புறமா எனக்கு கடைசியாக போட்டு காடுன்னு சொல்லியிருக்கேன். நான் கடைசியாக பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு சிவகுமார் சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், அவர்கிட்ட இருந்து முதல் அட்டகத்தி பண்ணோம், அதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா படமும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி தான் கொடுக்குறாரு ஒவ்வொரு படமும், முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டென்ஷனான ஒர்க்கே கிடையாது, நம்ம பிடிச்சி தானே பண்ணுறோம். இல்லை டென்ஷன் நான் சொல்லலை, அதுலேயே வாழணுமே, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இப்படியே இருக்கணுமே, அதுதான் வாழ்க்கையே முடிவு. ஸோ ஓகே, ஆனால் வீசுவீங்களாமே கேள்விப்பட்டேன். சொன்னது என் தப்பு தான். நான் புரியல, என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. அப்ப எனக்கு அப்ப காசு கொடுக்கணும் உங்களை கலாய்க்க யாருக்கு? ஃபர்ஸ்ட் சார் சீரியஸ் சார், ப்ரோ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சீரியஸ் சார், உங்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ் இது, ஏன்னா இத்தனை படங்கள் டிராவல் ஆயிருக்கேன். இந்த படம் அவர் கதை சொன்னார், நலன்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னார் சார் வித்தியாசமா இருக்கு, யாரோட கதை சார்னு கேட்டு நான் தான் பண்ணுறேன்னு சார் சொல்லுங்க. அவர் வீட்டில் டெரஸ் சொன்னாங்க சார் ரொம்ப நல்ல ரைட்டிங் வேணும் சார், பார்த்து கரெக்டாக பண்ணுங்கன்னு. கரெக்டாக அவருடைய பிளானிங் தான் அவருடைய ஸ்ட்ரென்த். இது வரைக்கும் அவருடைய கம்ஃபர்டபுள் டெக்னீஷியனை பக்காவாக டிசைன் பண்ணிடுவார். அதனால எனக்கு ரைட்டர் இது வரைக்கும் நான் ட்ராவல் ஆகிட்டு எடிட்டுறேன். டிஓபி அவருடைய கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு படமும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறார். கோபி சார் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம சரவணன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எல்லாருமே
பக்காவா அவரை வந்து எல்லா சைடுமே பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு படம். சிஜி டீம் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த படம். ஜிப்ரான் பத்தி கண்டிப்பா சொல்லணும், ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படம் எக்ஸலன்ட். மியூசிக்கும் நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த ஹெட்ஃபோன் மாதிரி கேட்டீங்கன்னா அந்த சீன் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் படம் பார்க்கவே இல்லைனாலும் அந்த சீனை ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அதாவது நான் என்ன பேசுறேன், நீங்களே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ப்ரோ அழுகாதீங்க ப்ரோ, கண்ணில் தண்ணியெல்லாம் வருது. இந்த ஸ்டேஜ் எமோஷனல் ஸ்டேஜ். ஐ நோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. என்ன சொல்கிறது, நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசை. இதுதான் பயமாக இருக்குன்னு பாருங்க, முத இதுவே உளறிட்டேன் கடவுள் இருக்கான் குமார்னு. ஸோ இது எப்படி சார் முண்டாசு போட்டி பண்ணீங்க? ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்படி உங்களுக்கு முண்டாசு போட்டி? எனக்கு பிடிச்ச படம் இந்த படம். எப்படி வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நம்மளை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து கொஞ்சம் இன்புட் நாங்களும் கொடுக்கணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாயவன் படத்துல இருந்து நடிச்சதுக்கு பெரிய சந்தோஷம் உண்மையிலே. சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷன் நடிக்க ரொம்ப நாள் ஆசை. ஏன் அப்படின்னா ப்ரொமோஷன் ரொம்ப அழகா இருக்கும், அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். எப்போதுமே படத்தோடைய பாட்டு எப்போதும் ரிவீல் ஆகிட்டே இருக்கும் எங்க பார்த்தாலும். அதே மாதிரி பேரும் அப்படிதான் இருக்கும். நான் மலேசியா இருக்க சொல்ல சார் சொல்ல இந்த கதையை பத்தி சொன்னாங்க. எனக்கு முதல் நடிக்கணும் ஆசை, ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் எனக்கு. அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும், இதில் சந்தீப் தம்பியோட பண்ணியிருப்பேன், ஹீரோ தம்பியோட. ரெண்டு பேருமே வந்து அடிச்சுட்டு பொருளணும் ஒரு இடத்துல, மாடி மேலே அது, அங்கேருந்து மேலேருந்து கீழே விடணும்னு சொன்னாங்க. நான் சார் அப்படி பார்த்தேன், ஒன்றாவது ஃபைட் பண்ண சொன்னேன், ஒரு குழுவை போட்டுக்கலாம் அந்த தொப்புள் கீழே வந்த மாதிரி தானே, மேலேருந்து கீழே பார்த்தால மயக்கம் வரும் அப்படின்றது. சார் சுஷீல் குமார் சார் சொன்னேன், இல்லை சார் ரொம்ப கஷ்டம் பயமாக இருக்கும் அப்படின்னு. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொன்னார், ஒன்றுமே இல்லை, சின்ன ரோப் மட்டும் லாக் மட்டும் போட்டுட்டு கீழே சரணும் வந்துருக்கோம், அங்கே பிரேக் பண்ணிருவோம் அப்படின்னு. ஏதோ வண்டி ஓட்டுமா சொன்னார். ஒரு பெரிய பயம் இருந்தது உண்மையிலே. கண்ணில் கூப்பிடுவார் அப்படி ரெண்டு வாட்டி, அவர் பார்க்கலன்னா அப்படின்னாரு. காதலில் சொல்லுவார், அஸ்தினர் நேரம் சொல்லுவாங்க, சார் இது இப்படி இல்லை, இது இப்படி தான், இது கொஞ்சம் பண்ணி. யாருமே தெரியாது கரெக்ஷன் சொல்லுதே, அந்த கரெக்ஷன் திருப்பியும் நேர்த்தியாக வரைக்கும் உடைய மாட்டார். அந்த இடத்துல டைலாக் தப்பாக இருக்குது, திருப்பி போய் சொல்லுங்கள், நாலு டேக்கு ஆறு டேக்கு எவ்வளோ டேக் போனாலும் சரி அது வரணும் அப்படின்ற ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும். அதில் ஸ்ரீசாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கோபி அமர்நாத் சாரோட கேமராவுடைய பதிவு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணி பெரிய சந்தோஷம். டானியல் வாலி சாருடைய அவர் கூட நடிச்சது, ஜாக்கிஷா அவர் கூட நடிச்சது, அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். இந்த வயசுக்கு அவ்வளோ ஃபிட்டாக வச்சிருக்காரு உடம்ப. அன்றைக்கி காஸ்டியூம் மாற்ற சொன்னாங்க, உடனே அங்கேயே கழட்டிட்டு அப்படியே மாற்றிட்டு அப்படி பார்த்து யார் பார்த்தாலும் பிடிக்கவும் இருக்கேன். அப்படி இருந்தது பெரிய சந்தோஷம். நலன் குமாரசாமியோடைய ஸ்கிரிப்டில் நானும் உட்காந்து எழுதுறதுக்கு நானும் நடிச்சதுக்கு பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா நெஞ்சுக்கு நிதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல்ல ஷார்ட் ஃபிலிம் நலன் சாரோடைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் நான். அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணேன் நான். எனக்கு அதுலேருந்து நிறைய பரிமாற்றங்கள் நிறைய மாறி இருக்கு. எல்லாருக்கும் பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன். ஒரு நல்ல ரசனையுள்ள, ஒரு நல்ல ரசனை இருந்தால் தான் ஒரு நல்ல சிறந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சிவி குமார். அவரோட சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அவர் அடுத்த முயற்சியாக டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அவரை 100% தயார் பண்ணிக்காமல் இந்த இதில் இறங்கியிருக்க மாட்டார்னு நல்லா தெரியும். ஸோ அது நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லர் இதில் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ விஷ் த ஹோல் மாய டீம், மாயவன் டீம் ஏ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. நான் வந்து டைரக்டர் ஆனால் நினச்சிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த வருஷம் ஆக போகிறேன்னு. அதுக்குள்ளே அவர் டைரக்டராக வந்து படம் வந்து மாயவன் கொண்டு வந்துட்டார். தேங்க்ஸ் டு நலன் குமாரசாமி சார், ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸையும் நீங்கள் வந்து இயக்குனராக இருக்குங்க, இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் மாயவன் ட்ரெய்லர்லேருந்து சந்தீப் கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பெரிய அடுத்த பரிமாணமாக இருக்கும் நான் நம்புகிறேன். சந்தீப், ஆல் தி பெஸ்ட் யூ. மாநகரம் பிறகு இந்த படமும் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும், ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல். சிவகுமாரை பொறுத்தவரையும் வந்து நான் உட்காந்து பேசும்போதெல்லாம் அவருடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி, கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கணும், ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அந்த கதையில். எல்லா படத்துலேயும் வந்து அவரால் ஈஸியாக குறை கண்டுபிடிச்சிட முடியும், அந்தளவு ஒரு பெரிய திறமைசாலி அவர். அண்டு அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கே நிறைய லேர்னிங் வந்துகிட்டே இருக்கும், எப்படி இவருக்கு மட்டும் புதுசாக ஒன்று தோணுது ஒரு கதையில், நல்லா நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் ஒரு கதை, ஆனால் அந்த கதையில் இது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவி அரக்காக கரெக்டாக கண்டுபிடிப்பார். இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அவர் தான் காரணம். கதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, சார் இது செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னாரு. ஐயோ என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு திருப்பி ரீஒர்க் பண்ணி பார்த்தோம், திருப்பி கேட்டேன்,
இல்லை சார் எனக்கு என்னமோ உதைக்குதுங்கன்னாரு. சரி அங்கேயே உதைச்சிட்டு அதை தூக்கி வச்சிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஆனால் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மெனி டைம்ஸ் 100% கரெக்டாக வர்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய திறமை. அதில் வந்து ஒத்துக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை எனக்கு. ஏன்னா இஸ் ரியலி தட் டேலண்ட் இஸ் பிளஸ்ட். அந்த ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டோட பிரமாதமான படங்கள் வரிசையாக. எனக்கு ஒரே ஒரு பெரிய கோபம் அண்ட் குறை என்னென்னா, தமிழ் சினிமாவில் ஒரு மாறுதல்களை கொண்டு வந்த ஒரு ப்ரொடியூசர், இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அது சிவிகுமார். நான் சொன்னேன் ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சிவி சின்னதாக பிரசாத் ஸ்டுடியோவில் பண்ணாதீங்க, ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று பண்ணணும், ஒரு நீங்கள் அறிமுகப்படுத்தின 10 இயக்குநர்களை வச்சு நடிகர்களை வச்சு ஒரு பெரிய விழா ஒன்று பண்ணுவோம், அதில் உங்கள் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பண்ணலாம் சொல்கிறீங்க இல்லைங்க, நம்மளாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு கால் பண்ணிட்டு நேற்று சார் நீங்கள் வரீங்க அப்படின்னாரு. எதுக்கு நான் ஆடியோ லான்ச்சியோ என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ இங்கே தான் ஆடியோ லான்ச்னாரு. என்ன பட்ஜெட்டு தான் குறைச்சி குறைச்சி படம் எடுக்கிறீங்க, ஆடியோ லான்ச்சும் ஏன் குறைச்சி குறைச்சி பண்ணுறீங்கன்னு நான் கேட்கேன். இல்லை சார் அது ஒரு சின்ன அவசரம் பண்ணணும் அப்படின்னாரு. சிவி கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணி ஆகணும், ப்ராப்ளி சக்ஸஸ் அந்த ஃபிலிமில் பண்ணுவோம். ஏன்னா ஊடக நம்பர்களோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் படம் பண்ணணும், சக்ஸஸ் விழா பண்ணணும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தயாரிப்பாளர், ஒரு பிரமாதமான டீம். நிறைய பேர் வந்து டீமை மாற்றிட்டே இருப்பாங்க, எடிட்டர் மாற்றுவாங்க, பப்ளிசிஸ்டை மாற்றுவாங்க, நிக்கில் சார் மாற்றுவாங்க, அதாவது ஒரு ஒரு படத்துக்கு ஒன்று மாற்றுவாங்க, எல்லா படத்துக்கும் ஒரே டீம் அப்படின்றது வந்து லியோ இல்லைன்னா சிவிகுமார் கிடையாது, நிக்கில் இல்லைன்னா சிவி கிடையாது. தேங்க்ஸ் டு போத் தி பீப்புள். நிக்கில் இல்லைன்னா கிடையாது, நிக்கில் வந்து நடுவில் மாத்திர பட் அப்புறம் சரியாயிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கன்சிஸ்டன்சி சிவிகுமார், அந்த அதாவது தன் டீமை உருவாக்குற ஒரு பிரமாதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு அற்புதமான டீம் உருவாக்கி இன்னைக்கு வந்து அவருடைய டீம் ஒரு புது டீமாக ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு தயாரிப்பில் வந்திருக்காரு. சிவி நான் இதுக்கு நிறைய சொல்லணும்னா, உங்களை ரொம்ப பிடிக்கும் தான் நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய படம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தணும். எப்படி வரிசையாக புது புது இயக்குநர்களோடு ஆச்சரியப்படுத்துனீங்களோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு ஆச்சரியப்படுத்தணும். நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும். ஓகே, அடுத்து நான் வந்து உங்ககிட்ட ப்ரொடியூசராக இருக்கும்போது நீங்கள் ப்ரொடியூசரும் நான் அந்த கதையை பிச் பண்ணி ஒரு எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி தரணும்னு வாழ்த்தி, இந்த டைமில் இசை வெளியீடுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் சாங்கும் போட்டிருந்தா ஜிப்ரன் சார் இன்னும் பாராட்டி பேசலாம். ஜிப்ரன் சார் சாங் கொடுத்தீங்களா இல்லையா, பட்ஜெட் கொடுத்தாருல, சரி அப்போ பாட்டு எங்களுக்கு சீக்கிரமாக காமிங்க விஷுவலா. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டயர் டீம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, சின்ன நல்ல வேரியேஷனா இருக்கு ப்ரோ. எனக்கு தெரியுதா ப்ரோ, ஃபர்ஸ்ட் அதான் சொல்ல நினைச்சேன், நேர்ல எப்பவுமே மீட் பண்ணவே முடியலங்க. சூப்பரா நடிச்சீங்க, தேங்க்யூ. அது அவருக்கு வேற மேட்டருங்க. ஓகேங்க, டன், ரெடி ப்ரோ. நீங்க அப்படியே பார்த்து பேசுங்க, காதுல மட்டும் வாங்கிக்கங்க. ஓகேயா, என் கண்ணை பார்க்காதீங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலா நான் இப்போ காலையில எனக்கு ஒரு ஷூட், ஒரு 11 மணிக்கு நான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், மெதுவாக போக மச்சான், சந்தீப் கிஷனே 12 மணிக்கு தான் வருவார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும், இந்த படத்தில் ஓடுற மாதிரி தான் ரியல் லைஃப்லேயே ஓடிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் 4:30 ஏர்போர்ட் போயிட்டு வந்தேன் ஹைதராபாத் போகிறதுக்கு, நடுவில் ஒரு பீஸ் திருத்துன்னு ஓடிட்டு இருந்துச்சு, யார் அது இப்படி ஓடுறது 4:30 அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தான் ஓடிட்டு இருந்தார். கரெக்டாக ப்ரோ? கரெக்ட் தாங்க. 31 தேதி சந்தோஷமா இருக்கு, அது ஓடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஓடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் தட். முதல்ல இந்த மீடியா நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் ரிலீஸ் ஆன மாநகரத்தை ஒரு பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கீங்க, அதில் பெரிய அந்த வெற்றியில் பெரிய பங்கு உங்களுக்கு தான், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் அந்த படத்தை இன்னைக்கு வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த வாய்ப்பு இந்த மீடியா நான் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரோ இந்த படம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஆனஸ்டிங்க, நான் மாயவன்ற படமும் சே மாநகரம் முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மாதத்தில் நாங்கள் மாயவன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோங்க. அண்ட் உண்மையாக சொன்னோம்னா மாயவனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கேங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சிவி சரோட டைரக்ஷன் டெபியூ, அந்த படத்தில் நான் ஹீரோன்றது, அவர் எத்தனை ஹீரோவையோ எத்தனையோ ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் மறந்துடுவாரோ ஞாபகம் வச்சு பாரு தெரியல, என்னை மட்டும் வாழ்க்கை மறந்துட மாட்டார். ஏன்னா அவர் முதல் படத்துல ஹீரோ, அது ஒரு அப்படி அவருக்கு ஞாபகத்திலேயாவது கண்டிப்பா இருந்துருவேன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு. நானும் அவரும் எப்பொழுதும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பப்போ ஃபோன் அடிப்பாரு, பிரதர் இந்த படம் ஒன்று பண்ணலாமான்னு, ஐயோ கண்டிப்பாங்க நீங்க சொல்லுங்கன்னு, அதுக்கப்புறம் அப்ஸ்காண்ட் எழுதுவாரு.
சடனாக ஒரு நாள் கால் அடிச்சு இப்படி ஒரு படம் பண்ணுன்னு இருக்கேன், இது மாதிரி கதை பண்ணலான்னாரு. நானும் ஓகேண்ணே, ஆனால் டைரக்டர் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறார், நானும் கேட்கலையே. அவர் மேலே நம்பிக்கை சார் அனுப்புவார் போல நானும் வெயிட்டிங்ல இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் க்ளோஸ் அசோசியேஷன் அசிஸ்டன்ட்டு பரத் ஃபோன் பண்ணாரு, சார் எல்லாம் நல்லா இருக்கு பிரதர், டைரக்டர் யாருன்னு யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லையான்னு, சீரியஸாக தான் டைரக்ட் பண்ணுறாருன்னாரு. இவர் சொல்லவே இல்லையான்னு உடனே திருப்பி கால் அடிச்சுன்னா ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். அண்ட் மாயவன் பற்றி அவரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாங்க, அவர் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாரோ அட் த சேம் டைம் அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி அவ்வளோ மரியாதை கொடுப்பாருங்க, அவ்வளோ வேல்யூ கொடுப்பாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தருக்கும் சரி அவங்க ஒரு ஐடியாஸ்க்கும் சரி அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பாரு. அதுதான் அவர் ஒரு தயாரிப்பாளராக அவரோட மிகப்பெரிய வெற்றி அதுதான் நான் நம்புகிறேன். நாங்கள் எப்பவுமே சரி டீமாக ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் ஒரு ஹீரோன்ற மாதிரி இந்த படம் பண்ணவே இல்லை. அவரும் நான் சிவி குமார்ன்றது ஒரு நாள் கூட செட்டில் அவர் காமிச்சிட்டதே கிடையாது, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணோம். செட்டுக்கு போனோம்னா மினிமம் 18 மணி நேரம் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் ஒரு நாளும். காலைல 9:00 போனால் அது என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க, சார் எப்போ சார் பேக்கப் பண்ணால், தெரிலடா எப்போ இருக்குன்னு தெரிலடா போட்டோன்னு போனோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பி எடுத்த ஒரு படம் இது. ஸோ சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ப்ரோ. அப்புறம் இப்போ மாநகரத்துலயும் கொஞ்சம் ஆக்ஷன் தான் பண்ணியிருந்தீங்க, இதுலயும் ஆக்ஷன் ரோல். கிட்டத்தட்ட பொண்ணுகளுக்குலாம் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க தெலுங்கு மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி மசில்ஸ் மேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுறாங்க. ஸோ அடுத்து என்ன என்ன பேர் வைக்கலான் இருக்கீங்க உங்களுக்கு, இல்ல புனை பெயர்? அப்பா அம்மா நல்லா பேர் வச்சிருக்காங்க சந்தீப், அதே மெயின்டைன் பண்ணலாம் இருக்கேன். இல்லைங்க, ஆக்ஷன் ஆக்சுவலி இந்த படம் ஆக்ஷன் கூட கிடையாதுங்க, இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான், நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு படமாக தெரியும் இருக்கு ஆக்ஷன் இருக்கும், ஆனால் 10 பேர் நான் போய் அடிக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு கேரக்டரே கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக ஜென்யூனாக ஒரு உண்மையான ஒரு போலீஸ் எப்படி இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், கொஞ்சம் கோவக்காரன் அப்படி குமரன் கேரக்டர் பேர். ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ண ஒரு கேரக்டர் இது நான். அண்ட் கண்டிப்பாக நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டியது எங்கள் சிவி பிரதருக்கும் அண்ட் கோபி. I had a fantastic time working with them. Daily set level enjoy pannom. And adoda romba important ah mention panna vendathu, apart from my direction department team ga avarku avanga ellarkum separate ah nandri sonna romba comedy ah irukum. Ena jaliya parangittu sadna separate pay thanks panna solla mudiyadhu. So indha medium na oru vaipa eduthu solren, thank you to the entire direction department of my own. Na ungala ellam evlo paadu paduthi irukom naangala seindha enakku theriyum. Nee varaikum neenga avlo kashtapattu indha padatha nambirkinga. And especially Leo and Gibran, adhu yen solren naanga ஃபஸ்ட்டு சிவி என் கையில் டப்பிங் சொல்ல வச்சப்போ 4.5 மணி நேரம் படத்துக்கு டப்பிங் சொல்ல வச்சாருங்க. நான் பேசின எல்லா டைலாகும் அதில் இருந்தது, எனக்கு புரியல என்னது இது 4.5 மணி நேரம் டப்பிங் சொல்ல வைக்கிறாங்கன்ட்டு. அதே டப்பிங் கரெக்ஷன் பண்ணப்போ 2 hours 5 minutes இருந்ததுங்க படம், ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து படம் ஓடுது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சிவிக்கும் லியோக்கும் இல்லை சிங்க் என்ன, அவர் மைண்டில் என்ன இருந்தது ஒரு விஷுவல்ன்றது அன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அண்ட் போன வாரம் தான் படத்தை போட்டு காட்டினார் ஜிப்ரான், வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூங்க. முதல்ல நன்றி தேங்க்யூ சொல்லிக்கணும், ஏன்னா ஒரு ஆக்டர் எங்கேயா தப்பாக நடித்தா கூட அதை கரெக்டாக சேவ் பண்ணி விடுறது ஆர்வம் தான். ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் அண்ட் தேங்க்யூ லியோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல்சோ தேங்க் மை ஜாக்கி ஷாப் சார், இங்கே இல்லைங்க. ஸோ அவருக்கு தேங்க்ஸ், அவர் சார்பாக சொல்ல சொன்னார் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி ஒரு வாட்டி தெரிவிச்சுக்க சொன்னார். அண்ட் ஐ ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜாக்கி சார், லாவண்யா, மயன் கோபி, டேனியல் பாலாஜி அண்ணா, ஜேபி சார், பகவதி எல்லாரோடையும் தேங்க்யூங்க. எனக்கு அவரை பார்த்தா இன்னும் ஷாக்ல இருக்கேன், பயங்கரமா வெயிட் லூஸ் பண்ணிருக்கேன் கேக்கணும். ஆமா, கொஞ்சம் படத்தை நடிச்சிருவான்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள்ல தாடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நிவின் பாடி ஸ்டைலுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு சார் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்துச்சு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது? இல்லை சிவி அவரை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை. பட் அவரோட இல்லை இல்லை ஏன்னா விஷயம் ஏன்னா ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுங்கிறது வெரி பிக் ஆர்ட் அது. ஸோ அதை அவர் கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் கண்டிப்பாக சில படம் பார்க்கும்போது ஐயோ இந்த படத்தில் நம்ம இருக்கணும்னு. ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா படமே எனக்கு அப்படி தான் தோணும், ஐயோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படி. ஆனால் உங்கள் மேலே நிறைய பேர் ரொம்ப கோபமாக இருக்காங்க தெரியுமா? பேசும்போது
கூலா எல்லாரும் நம்ம கூலா இருக்கோம் அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? பிகாஸ் அந்த ததிரா பேரே மறந்துச்சு சார், அது எனக்கு தெரியும். ஓகே ஓகே, ஸோ அதுக்காக அப்படி டிசைன் ஆனது. பட் ஓகே, மாயவன் பத்தி ஒர்க் பண்ணும்போது என்ன, அவர் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஃபுல்லா படிச்சுட்டு ஒன் டேலே கால் பண்ணிட்டேன், பயங்கரமா இருக்கேங்க, இது கரெக்டா சொல்லிட முடியுமா அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலா டைட்டில் ஆரம்பிக்கிற அந்த செகண்ட்ல இருந்து கதை ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே பிரேக்கே இருக்காது. ஸோ அவ்வளோ ஜாம் பேக்டா இருந்துச்சு. பட் ஃபிலிம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அது ரொம்ப, ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போது தெரியும், பிகாஸ் ஒரு டிரான்சிஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக மெயின்டைன் ஆகணும், ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் அதை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் லியோ அவர் நானும் நிறையா, பிகாஸ் அவர் எடிட் பண்ணி கொடுப்பாரு, அப்புறம் பார்த்து மியூசிக் பண்ணிட்டு திரும்ப அவர் எடிட் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இது வந்து ஜென்ரலாக சொல்லுவோம், நிறையா புது புது புதுசாக இருந்துச்சுன்னு. பட் மாயவன் படம் ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இட் இஸ் அ சம்திங் நியூ தமிழ் சினிமாவுக்கு இந்த ஜோனர். இப்போ இதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க, அந்த பேக்ரவுண்டா இல்லை சாங்ஸ் அது மாதிரி? இல்லை சாங்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப டைம். எத்தனை டியூன் போட்டீங்க ஒரு? இல்லை ஆக்சுவலாக எப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் போவோம். ஃபஸ்ட்டு ஒரு எடிட் வரும், ஸோ அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பண்ணிவிட்டு தென் அது ஒரு அனுப்பிச்சோன்னே லியோ வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன் எடிட் பண்ணி கொடுப்பாரு, தென் வீல் ரீவிசிட். அப்புறம் சிவி அவர் ஒரு கமெண்ட் இருக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்கலான்னு. ஸோ இட் வாஸ் லைக் ஆக்சுவலாக எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மியூசிக் போட்டு கொடுத்து இப்போ அவர் சஜஷன் சொல்லுவார் சிவிகுமார் சார் சொல்லும் போது உடனே ஓகே பண்ணிட்டாரா, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடலாம், என்னுடைய இசை அறிவுக்கு தீனி போடுற மாதிரி இல்லை அது மாதிரி ஏதாவது சொன்னாரா? இல்லை அது மாதிரி இருக்கும், நிறைய இருந்துச்சு. பட் இன்ஃபேக்ட் இல்லை, அப்போ நீங்கள் கோவப்பட்டீங்களா? நான் கமலஹாசன் படத்துக்கே மியூசிக் போட்டேன், இவர் என்ன எங்கிட்ட கேட்குறாரு அந்த மாதிரி எதுவும் கோவப்பட்டீங்களா? பிகாஸ் இட்ஸ் அ கிரியேட்டிவ் ப்ராசஸ், நமக்கு எல்லாருமே படம் நல்லா வரணும் தான், சண்டை நிறைய போடுவோம். இன்ஃபேக்ட் இப்போ கூட சண்டை போட்டிருக்கோம், லேட்டாக வந்தது இல்லை அதுக்கு இல்லை, வரும்போது சரி ஓகே பை நம்ம வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம். ஸோ சீன் வைஸ் டேனியல் பாலாஜி சார் அவரோட ஒரு ரெண்டு சீன் இருக்கு, அது எங்களுக்கு ரொம்ப ரீவர்க் ஒர்க் பண்ணது. அண்ட் ரொமான்ஸ் பார்ட் அதுவும் வீல் கொஞ்சம் ரீவர்க் நிறைய வந்துச்சு. அவங்க கிட்ட கேள்வி கேட்க சொன்னாங்க, கேள்வி கேட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் லவண்யா, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஐ ஹோப் ப்ளஷர் மை மூவி. சோ ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வர்க்கிங் திஸ் மூவி? My experience was fantastic. When I heard that C.V. Kumar's debut movie, I was like, I was really excited to be working on it. And then Sandeep called me and he said, it's a fantastic story, you must hear. And when I heard the story, I loved it. And there was a big yes for the film. So I'm really glad I'm a part of it. Was it tough as a performer to perform in this movie? Were you challenged in any way as an actor? No, actually I had a lot of fun working on this film because normally we girls get to do something which has nothing to do with something like this. We only dance around the trees and mostly, you know, we just smile and get angry and all that. But in this movie I got to do a lot of things. I'm playing a psychiatrist, Gayatri, and which was a very different character. It's very acting is extremely natural and there's nothing artificial about my character or the film. Extremely realistic. It wasn't difficult, it was fun. Any memorable moments from the shooting? Memorable. Whole thing? We were shooting on a boat and I have seasickness. And I was quite sick on the boat, but then after I finished and I came on the land, that was my most memorable moment. Did you have a chance to watch the whole movie? Not yet, but I'm hearing that sir has taken a fantastic movie and it looks really nice. I can't wait to watch the film. In fact, if I get an opportunity, I would just delay my flight or just keep a flight for next year and watch the whole film today. So, any future plans to stay in Tamil cinema and act in more movies?
I have my future plans is just to work in movies. Any industry, I don't care about the industry. You know, actors like water is flowing all the time. So I'm really glad after Brahman, this is my second film, I'm back in Tamil. And yeah, if I get more opportunities, good opportunities, why not? I would love Tamil. People make amazing movies. So I would love to be a part of any one of it. Glad you are a part. Thank you for being here. Thank you. Thank you, everyone. இந்த சிவி சார் ஆஃபீஸ்லேருந்து முதல்ல கூப்பிட்டாங்க. போயிட்டு ஸ்கிரிப்ட் படிக்கணும் சார்னு. யார் டைரக்ஷன் தெரியாது அப்போ. சரி, அவர் படத்தில் அவர் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் முன்னாடியே வந்து நல்லா இருந்தது. நான் செம காம்பினேஷன் இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்தா அவர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னார், நான் தான் டைரக்டர். அப்போ ஸ்கிரிப்டில் இருந்த டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவ்வளோ ஈஸியாக அதை கிளியர் பண்ணார். அண்ட் அவர் ஆனால் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்கிற ஒரு நர்வஸ்னஸ் இருந்து சந்தீப் அவங்க கூட நடிச்சதில்லை. நல்ல கேரக்டர் கூட, நல்ல ஸ்கிரிப்டு. ஸோ ஃபஸ்ட் டே போகும்பொழுது அந்த ஃபஸ்ட் ஷாட் வைக்கும்பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கோபி சார்லாம் சினிமோகிராஃபி, இட்ஸ் லைக் எனக்கு என்கேபிக்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அப்படி வி என்ஜாய். அது நீங்கள் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் தெரியும், எவ்ரி சீன்ஸ் நான் ஸ்டாப் என்ஜாய்மெண்ட் தான். நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கோம் சந்திப்பாங்க கூட. அண்ட் வி யூஸ் டு அது ஷார்ட் போயிட்டுருக்கும்பொழுதே நாங்கள் எங்களுக்குள்ள அவ்வளோ இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி ஜாலியாக தான் பண்ணோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் படம் பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூஸ்வலாக கேள்வி கேட்டால் ஈஸியாக பதில் சொல்லிடலாம், நீங்கள் கேள்வி கேட்க பேச சொல்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்பப்போ மீட் பண்ண முடியறதில்லை, பைரவாக்கு அப்புறம் நான் மீட் பண்ணல. நன்றி. அண்ட் இந்த படத்துக்காக நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது நலன் குமாரசாமி அவர்களுக்கு. நன்றி சார். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, பரத் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் கேரக்டர்லாம் சொல்லியிருக்காரு, ஃபுல் கதை சொல்லுங்க அப்படின்னு ஃபுல் கதை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஸ்டின் வேணும்னு சும்மா கேட்டாங்க. ஏன்னா பத்து படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நம்ம இது வரைக்கும் கூப்பிடல, திடீர்னு இந்த படம் கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்னு எப்போயுமே ஒரு க்வெஸ்சன் மார்க். புதுசாக கூப்பிட்றாங்க என்ன? ஸோ அப்போ அவர் சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நல்ல வெள்ளையாக அழகாக அப்படின்ற ஒரு ஆள் கிட்ட தான் போகிறதா இருந்தது. நலன் சார் தான் சொன்னார், ஒரு டஸ்கியான ஒரு ஆள் இதை ப்ளே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட வந்தோம். ஸ்டோரி கேட்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து என்ன, லைக் நார்மலாக ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருப்போம், ஒரு சைக்கோன்னா இந்த மாதிரி சைக்கோ, ஒரு பொறுக்கின்னு அந்த மாதிரி ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ என்ன ரெண்டு கேரக்டர், வேறு வேறு மாதிரி ஆளுங்க மாறாட்டம் மாதிரியா? இல்லை இல்லை, ஒரே ஆள் தான், ஒரே காஸ்டியூம், ஒரே இது, பட் ரெண்டு பர்ஃபார்மன்ஸ். ஹாலுசினேஷனா? மல்டிபிள் பர்சனாலிட்டியா? இல்லை டோட்டலாக. ஸோ இல்லை எல்லாத்துக்குமே நான் கேட்குற கேள்விகளாக இல்லை இல்லை இல்லைன்னு போது நமக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்படி பண்ண ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. And thank you, Sivikumar sir, for considering me after 10 films in the production. And Sandeep sanna mari kandipa enney marakka mattaru, na evlo torture kudutha avukku theriyala. Or side la irundhu romba theliva enak inputs kudutha nerpar, or actor ku theviyana or vishayangal, no, like evlo inputs namakitta varudhu endradha nama pradhibalikka porom. ஸோ அதில் நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது இது இது ஓகே இது வேணான்ற லெவலில் அவ்வளோ க்ளீனாக எனக்கு இல்லை. சில எக்ஸ்பிரஷன் ஒரு வாட்டி சொன்னால் இல்லை, ஒரு 50% வச்சுக்கோங்க, அதில் ஒரு 25% வச்சுக்கோங்கலாம் சொல்வார். யோசிக்க வேண்டிய இருக்கும், சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக நானே அந்த கேரக்டர் எடுத்து பண்ண விஷயங்கள். அண்ட் நன்றி டைரக்ஷன் டீம் அண்ட் எடிட்டர் அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம என்ன சொதப்பினாலும் என்ன நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷன் வச்சுருப்பாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தீக்கி போட்டுறாரு. நிஜமே சில இது நான் பரத் கட்டிலாம் திட்டி இருக்கிறேன், டி என்ட்டோ அந்த ஷார்ட்டை தீக்கி போட்டாங்கன்ட்டு. ஸோ படம் பார்க்கணும், ஹீரோ கம்சமே என்னை காட்டல. அண்ட் ஜிபின் சார் தேங்க்யூ. ஏன் அது அந்த சீனுக்காக திருப்பி நிறைய ஒர்க் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டு சீன் நிறைய மியூசிக் டேரக்டர் சொல்கிற ஒரு இது வந்து டேனியல் பிரதர் சீனுக்கு வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணியிருந்தேன். ஹாரிஸ் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு மியூசிக் டேரக்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, பிகாஸ் நீங்கள் சொன்ன விஷயம் தான். பிகாஸ் ஏன்னா ஒரு ஓகே ஒரு கேரக்டருக்குள்ள அந்த ரெண்டு விஷயம் ஓகே, நம்ம இதுக்கு மேலே கதை எதுவும் ரிவீல் ஆக வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ அந்த அந்த ஒரு காம்ப்ளிகேஷன், பிகாஸ் எனக்கும் அதே தான், ஒரே சீனில் வந்து ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதனால பேக் அண்ட் ஃபோர்த்
இதுலேயும் 50 இருக்கணும் இதுலேயும் 50 இருக்கணும் போது பிகாஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மென்டல் தாட்ஸ் எல்லாமே ஸோ அந்த பேலன்ஸ்க்காக தான் இட்ஸ் லைக் பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ ஹோப் இட் என்ஹான்ஸ் மை பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ தேங்க்யூ ரொம்ப இன்னைக்கு படத்துக்கு இந்த இடத்துல ப்ரொடியூசராக இன்னைக்கு வரும்போது கான்ஃபரன்ஸ்ல கிளம்பும்போது ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தேன் பல படங்களுக்கு ப்ரொடியூசராக போகும்போது ஜாலியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக போகும்போது பயங்கர நர்வஸாக இருக்கா அப்படின்னேன் ரிலீஸ் அன்னைக்கு இதோட ஜாஸ்தியாக இருக்கும் சார் அப்படின்னாங்க இன்னைக்கு பயமாக இருக்கு இன்னொரு விஷயம் நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இங்கே எவ்வளோ வந்து உட்காந்துருக்கேன் அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறதை கூட என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா ஒன்று இப்படி கலத்தை திருப்பிகிட்டே பார்க்கணும் அவங்க எதாவது பேசுனா கூட சிரிக்க முடியாது அதனால தான் நிக்கில சொன்னேன் யாரும் மேலே குறை வேணாம் அட்லீஸ்ட் எல்லோரும் கீழே உட்கார வச்சிட்டேன் அவங்க என்ஜாயாவது பண்ணுவோம் நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கீழே உட்கார வச்சோம் இந்த படம் இது மாயவன் இந்த படத்தை வந்து டைரக்டர் ஆகணுன்ற எய்ம் எனக்கு இருந்ததே கிடையாது எப்பவுமே வாழ்க்கையில் எனக்கு எப்பயும் பெருசாக லட்சியங்கள் வச்சுக்கிட்டதே கிடையாது இதுதான் கடைசி வரைக்கும் ஆய் சாதிக்கணும் அப்படின்னு கிடையாது வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கும் போது அடுத்தடுத்த ரோல் அப்படி சுவிச் ஆகி போயிட்டு இருக்குங்கிறது என்னோடய வாழ்க்கையாக இருந்துச்சு கதைகள் நம்ம எல்லா டேரக்டர்ஸ்லையும் என்னோடய இயக்குனர் ரவி இருக்கார் நான் என்டர்டெயின்டான ரவி அப்புறம் நலன் அப்புறம் தேகடி டேரக்டர் ரமேஷ் இந்த மாதிரி கார்த்தி சூப்பராஜ் எல்லாருமே வந்து நாங்கள் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த கதையில் எல்லாம் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி பண்ணலாமா இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த படத்து இந்த பர்டிகுலர் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போது இது எப்படி பண்ணலாம் போது நலன் இவங்கெல்லாம் வந்து நீங்களே டேரக்ட் பண்ணுங்கள் சார் அப்போ வந்து ரவி சொன்னார் சார் நீங்கள் டேரக்ட்லாம் பண்ணாங்க நீங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் கதாசிரியராக இருக்கீங்க எழுதி எங்களை மாதிரி ஆல்ட்ட கொடுத்துருங்க நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து நல்லா ப்ரொடியூசராகவே இருக்கீங்க ப்ரொடியூசராகவே இருந்துருங்க அப்படின்னாரு அப்படியே வால்வேஸ்லாம் டைரக்டராக வந்துச்சு அது எப்படி ஒரு நல்ல டிசிஷன் பண்ண எடுத்தோம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு புரியலை பட் ஆனால் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ஒரு இந்த படத்தில் வந்து முதல்ல டைரக்ட் பண்ணு முடிச்சோடனே எனக்கு ஒரு நல்ல டிஓபி அவிசா கோபி என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி அவரோட ஃபேமிலி இஷ்யூஸ்னால அவரால் இங்கே வர முடியல அடுத்து யார் இதுக்கு வந்து காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறையா பேர் யோசித்தோம் என்னோடய அசன்ஸ் வந்து நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணாங்க இவர் பண்ணலாம் அவர் பண்ணலாம் அவர் பண்ணலான்னு ஆனால் எந்த ஒரு இமேஜ் இல்லாத ஒருத்தராக தேவைப்பட்டார் எங்களுக்கு அதனால தான் சந்திப்பு நாங்கள் சூஸ் பண்ணோம் கதை சொன்னோடனே அவர் பண்ணுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நலன் வந்து அவங்கள அந்த மாதிரி ஸ்கெச் பண்ணியிருந்தார் அவங்க அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக போட்டா பண்ணியிருந்தாரு அதுக்கு பண்ணுறதுக்கும் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க தேவைப்படணும் நம்ம லவனி அவங்கள சூஸ் பண்ணோம் மியூசிக் பண்ணலாம் போது சந்தோஷம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம சந்தோஷத்துலேயே பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ண சந்தோஷம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் அப்போ தான் வந்து திங் மியூசிக் சந்தோஷம் வந்து எனக்கு ஜிப்ரான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இது பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஜிப்ரானோட ரெண்டு மூணு படங்களோட ஆர்டர்லாம் கேட்டேன் அப்போ ஏன்னா இந்த படத்தில் வந்து அபியூஸாக வந்து சாங் வந்து இந்த படத்தோட கதை ஓட்டத்தில் வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த படத்தில் சாங்ஸே கிடையாது ஆக்சுவலி டோட்டல் மூவிலுமே சாங்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சாங்ஸ் நம்ம கண்டிப்பாக படத்தில் ரெண்டு சாங் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு சாங் பண்ணோம் ரெண்டு சாங்குமே வந்து கதை ஓட்டமாக இருக்குது அதனால தான் எங்களால் அதில் ஸ்க்ரீன் பண்ண முடியல டோட்டல் ரெண்டு சாங்குமே டோட்டல் மூவியோட ஃப்ளோலே அது இருக்குது ரெண்டு சாங் படத்தில் ரெண்டு சாங் அப்புறம் ப்ரொமோ சாங் எல்லாமே பண்ணார் அதேமாதிரி ஆர்ஆர் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு அதேமாதிரி எனக்கு இந்த படத்தில் இன்னொரு பேக் போனாக இருந்தவர் வந்து ஆர்ட் டைரக்டர் கோபி நம் நிறைய விஷயங்கள் நாங்கள் சிஜியில் பண்ணலான்றத செட்டில் பண்ணோம் அது திடீர் திடீர்னு கூப்பிட்டு இது நைட்டு கூப்பிட்டு இதை பண்ணுங்க நைட்டுக்கு இதை பண்ணுங்க எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி இன்னொரு லியோ வந்து ஃப்ரம் த அடக்கத்திலேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப பேக் போன் இந்த படத்துக்கு மிட் நைட் தான் டிஸ்கஷன் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துச்சு இந்த சீன் இப்படி இருந்துச்சு இப்படி கட் பண்ணலாம் அப்படி கட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸோ ஒரு இது ஒரு கலெக்டிவ் டீம் ஒர்க்காக தான் அது ஒர்க் பண்ணோம் ஒரு ப்ரொடியூசர்னு பார்க்காம டேரக்டர் மூலம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்களால எல்லாரோடையும் என் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு அதேமாதிரி லியோ அண்ட் இந்த படத்தை எடிட் பண்ணணும் ஃபஸ்ட் டே நாங்கள் வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எடிட்டிங் உட்காரும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் சார் நான் வந்து நீங்கள் நம்ம ப்ரொடியூசர்னால் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கும்போது மட்டும்தான் இங்கே வந்துட்டு நீங்கள் டேரக்டர் தான் நான் டேரக்டர் எடிட் பண்ணும்போது தான் அவங்க பண்ணுவேன் நீங்கள் ப்ரொடியூசர் எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படி இருந்தால் தான் நான் எடிட் பண்ணுவேன் இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்னாரு இன்னும் நிறைய சண்டை போட்டோம் நானும் இல்லையோ இந்த படத்தை எடிட் பண்ண முடியல அவ்வளோ எல்லாருக்கும் எல்லா எடிட்டருக்குள்ளே வர மாதிரியான பிரச்சனைகள் பட் ஆனால் படத்துக்கு எது தேவையோ அதை எல்லாருமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்க படம் அடுத்த மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் எனக்கு இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரெஸ் மீடியா பீப்பிள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு வெற்றிபுறமாக உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்வீங் பட் மீனாட்சி வந்து ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க சார் இது வந்து ஆக்சுவலி காப் ஸ்டோரி கிடையாது இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் கைண்ட் ஆஃப் மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரி இது இதில் வந்து எல்லாருமே ஒரு கேரக்டர் தான் இதில் வந்துட்டு
ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இது அது வந்து இப்போ காப் விஜய் ஒரு இன்வெஸ்டிகேஷனை காப் தான் பண்ணிடணும். ஸோ இட்ஸ் காப் ஸ்டோரி. ஹலோ அவர் ஒரு ஆர்மி மேஜர் வந்து அந்த இதில் ஒரு ஆர்மி கமாண்டர் நடிச்சிருக்காங்க அவங்க ஜெயக் சார். இல்லை சார், இது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை வந்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்து ஒரே தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது நடக்காத ஒரு விஷயமா முடிஞ்சு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த தான் இன்றைக்கி பொசிஷன். ஸோ ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வாங்கி தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க மொத்தமாக வாங்கி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க, ஒருத்தவங்க தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு இன்னும் போகிற அளவில் ஆறு ஏழு ஹாலிவுட்லாம் ஏழு எட்டு ஸ்டுடியோ சேர்ந்து பண்ணுறாங்க. தமிழில் இப்போ தான் மூணுக்கே வந்திருக்கும். இல்லை, இதுக்கு நாங்கள் பட்ஜெட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ரெண்டாவது இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு, ஏன்னா மற்ற படங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டேரக்டர் கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது நீங்கள் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவோம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூப்பிட்டு நீ டேரக்டர் சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துன்னு சொல்லுவோம். பட் நீங்கள் நான் என்ன கேட்டாலும் திருப்பி அது ஏன்ட்டே தான் வந்து நிற்கிது வந்து. அதனால் அந்த இடத்துல நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறோம்னு அவங்களுக்கே தெரியல. நான் யாரை கூப்பிட்டு எதை சொன்னாலும் சரி, அப்போ சார் இது நீங்கள் தான் சார் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்க அப்போ இதுக்கு அப்படின்னா பிளாக் ஆகுது நம்மளுக்கு ஆக்சுவலி. உண்மையிலே ஒரு டேரக்ஷன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப் தான் ஆக்சுவலி. ஒரு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம போக வேண்டியிருக்கு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காண்டி எல்லாரையும் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து நிறையா ஸ்கில் தேவைப்படுது ஆக்சுவலி. ஒரு சரியான எவ்ரி குட் டிரெக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு நல்ல அசிஸ்டன்ஸோ அசோசியேட்ஸோ இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் அவங்க நல்ல டேரக்டர் ஆகிருக்க முடியாது. அதே மாதிரி எனக்கும் வர பரத் பரத் கதிர் கதிர் எங்க கதிர் மோகன் ஹரிஸ் ஆ பாப்பா சார் செந்தில் ஸ்ரீதர் என்னடா இருக்கா இல்லை பிஜு. ஸோ இஸ் மோகன் கதிர் பிஜு மனோஜ் இவங்கெல்லாம் தான் இந்த படத்தில் எனக்கு கூட 24 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ராத்திரி ஷூட் முடிச்சோன்னா எல்லாரும் போயிடுவாங்க, நாங்கள் மட்டும்தான் உட்காந்து ஒரு 2-3 hours உட்காந்து சண்டை போட்டுட்ருப்போம், திட்டிகிட்டு இருப்பேன், நாளைக்கு இதை பண்ணுடா அதை பண்ணடா அதை பண்ணடான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இவங்க தான் எனக்கு வந்து பரத் ஒரு காஸ்டிங் தான் பண்ணிட்டேன். எல்லாம் இந்த படத்தில் பெர்ஃபெக்ட் காஸ்டிங்க்கு அவன் தான். ஜாக்கி சாரா கூட ரோல் வந்து பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தோம், யாரை வந்து இந்த படத்து இந்த ரோலுக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் போது ஹி ஒன்லி இது ஐடியாஸ் தான் ஜாக்கி பண்ண கரெக்டாக வந்து நாங்கள் மைக்கில் கத்த மாட்டேன் பட் அவன் கத்திகிட்டே இருப்பான் இப்போ பார்த்தாலும் எல்லோரும் இங்கே தீட்டுருக்குது. அதே மாதிரி விஜு தான் எல்லாம் டைலாக். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு படம், நானும் இல்லை எந்த டைரக்டர் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி 5 பேரோ 10 பேரோ முகம் தெரியாத நண்பரோட உழைப்புகள் கண்டிப்பாக அதில் இருந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் தம் த பிக் ஹேண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்படி யாருமே எனக்கு கலாகிரியா இல்லை சார் இது வரைக்குமே. எல்லாருமே என் கூட நல்ல டைம்ஸ்ல ரஞ்சித்லேருந்து இன்னைக்கு கடைசியாக படம் பண்ண ரோஹின் வரைக்கும் என் கூட நல்ல டைம்ஸ்ல தான் இருக்காங்க. எவ்ரி ஒன் ஹாஸ் குட் டைம் இருக்கு. கண்டிப்பாக வரும், அது எப்படி வரணும் சார். அது வந்து நாட்டில் வந்து போலீஸ் இருக்கு, சிபிசிஐடி இருக்கு, மிலிட்ரி இருக்கு, டெரரிசம் ஆக்டிவிட்டி நடக்காமல் இருக்கா இல்லை திருட்டு நடக்காமல் இருக்கா சொல்லுங்கள். 100,000 போலீஸ்க்கு காசு வாங்குறாங்க, லைசன்ஸ்லாம் போகாமல் இருக்காங்களா, ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ, வி ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் அவர் ப்ரொடெக்ஷன் அவ்வளோதான். பட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனில் இருக்காங்க அவங்க எல்லாருமே. யானவ் சார் அபி அவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு மோர் தென் 40-50 lakhs ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு பெரிய நெட்ஒர்க்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னொரு ஒரு ஒரு 1 month வி ஆல் கெட் நோன் தட் டெஃபினட்டாக இப்போ இருக்க அளவுக்கு பைரசி இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இருக்காது. பைரசி கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்க அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுக்காக விஷால் சாராக இருக்கட்டும், ஆனவல் சார், அபி இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கர இப்போ 24 hours இப்போ அதுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சதுலேருந்து பைரசிக்காக மட்டும்தான் அதை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டெஃபினட்டாக அதை ஒரு 70% கண்ட்ரோல் பண்ணுறக்கான ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க சார். சொல்லுங்கள் சார். இல்லை, நம்மளை எந்த கதை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அதை தான் நம்ம இருக்க முடியும். நம்ம வந்து இது இட்ஸ் நாட் எ பிஸ்னஸ், நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போகிறது, இது பேஷனில் பண்ணுறது. அதனால் நமக்கு எது பிடிக்குதோ அது கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதனால் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதோட ஈஸியாக ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு.
அது இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சார் டிசைட் பண்ணணும். மக்கள் ஏற்றுக்கணுமே நம்ம நீ டேரக்டர்ன, அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். சொல்லுங்கள் சார். இல்லை இது படத்தோட கான்செப்டுக்கு இது இருந்துச்சு இந்த இந்த டைட்டில், அதுக்காக இந்த டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணோம். அது அவர் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நாங்கள் எல்லாரும் வந்து பிக் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவருக்கு ஒன்று பிக் பிரதர்னு கூப்பிட்டா என்ன வயசாக்குறீங்களா அப்படின்னு வர உடனே வந்துட்டு எல்லாருமே வந்து அவர் நாங்கள் வந்து பிக் பிரதர் பிக் பிரதர்னு தான் கூப்பிடுவோம். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஒரு ஒரு சீனை நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா அதை வந்து ஒரு 6-7 டைப்பாக அவர் பண்ணுறாரு. அது நமக்கு வேணும், நம்மளுக்கு இது போதுமா அப்படின்றது நம்ம தான் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இஸ் அ பான் ஆர்டிஸ்ட்ன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் யார் கூட இருந்தாலும் அவர் வந்து அவங்கள வந்து ஈஸியாக ஓவர் டேக் பண்ணி கமிட் பண்ணி இது பண்ணிடுறாரு. அவ்வளோ தூரம் அவர் வந்து இஸ் ஆக்டிங்கில் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன். இவர டே இதுனால் நம்மளுக்கு வந்து வேலை மிச்சம்னு வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் தேவையில்லை. ஆனால் இதுதான் அப்படின்னா அவர் ஏதாவது பண்ணுறதால் நம்மளுக்கு இது போதுன்னா இதே 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 கமெண்ட் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட இது இருக்கிற. அதே மாதிரி லாவண்யா அவங்களும் ஒரு ரொம்ப டெடிக்கேட்டிவ் ஆர்டிஸ்ட். இந்த இந்த கேரக்டர் வந்து ஒரு இந்த நலன் எழுதியிருந்ததில் அந்த அவங்க பேர் ஆதிரேன்னு சொல்லி அந்த கேரக்டர் நேம் வந்து ஒரு சைக்கியாட்டிஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அதோட ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த எனக்கு ரொம்ப படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸில் அந்த ஆதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து இவங்க வந்து முதல்ல வந்து நான் சரி கமிட் பண்ணிட்டோமே இவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்களா, இவங்க லாங்குவேஜ் ஒரு தெரியாது, நம்ம வந்து ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஒரு ட்ரைவ் பண்ணுற ஒரு படத்தில் ஹீரோவையே ட்ரைவ் பண்ணுற அளவுக்கான ஒரு ரோல் இருக்குது அதை வந்து அப்படின்னு பண்ண. பட் சி இஸ் ஆல்சோ ஏ ஃபேபுலஸ் ஆக்டர்ஸ். ரொம்ப அருமையாக நடித்தாங்க. எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு எப்படி இந்த மாதிரி பசங்க மாதிரி டீமோ அதேமாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சினால தான் எங்களால் ஈஸியாக படத்தை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஐ தேங்க் ஆல் மை காஸ்ட், டேனல் பாலாஜி, லாவண்யா, சந்தீப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாவம் தான். காலைல 7 மணிக்கெலாம் வந்துருங்கன்றவாங்க, அடுத்த நாள் நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் திருப்பி வரப்போம், காலை திருப்பி 7 மணிக்கு வர சொல்லிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு யாருமே முகம் குளிக்காமல் பக்ஸாக இருக்கட்டும், ஜேபி சார் இருக்காங்க, மயம் கோபி சார், எல்லாருமே வந்து முகம் சுளிக்காமல் நம்ம கேட்டதை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இட்ஸ் அஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் மீன் அஸ் எ டேரக்டர். பட் இன்னொரு ஆல்டர்னேட் ஆங்கிளில் பார்க்கும்போது டேரக்டர் ஆகும்போது இன்னும் ப்ரொடக்ஷனில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான், அதையும் மறக்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி ஜிப்ரான் கூட ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் அ ஃபேபுலஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து லிரிக்ஸ் எழுதும் போதும் சரி, டியூன் போடும் போதும் சரி, ஒரு பாட்டுக்கு எல்லாம் ஒரு பாட்டை வந்து அன்னைக்கு தான் ஸ்கிரிப்ட் பேசணும், அடுத்த 4 நாள்லயே ஒரு சாங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சாங் இருந்துச்சு, அது வந்து படம் ஷூட்டிங் முடிச்சுங்கிறது ஒரு அவர் ஒரு 15 தடவை எனக்கு வெரைட்டியாக பண்ணி சாங் அனுப்பிச்சாரு. எனக்கு அது வந்து ஷூட்டே ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று இட்ஸ் செம க்யூட்டாக வந்துருந்துச்சு. அதேமாதிரி RR வந்து நான் அந்த அவட்ட ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருந்தேன் பா, இந்த படத்துக்கு RR வந்து இட்ஸ் இட்ஸ் லைஃப் லைன் ஃபார் த மூவி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். பட் ஹி டுக் லாட் ஆஃப் டைம் அண்ட் நிறைய கரெக்ஷன் சொன்னப்ப கூட சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதேமாதிரி இந்த படத்தோட OST வந்து கிட்ட ஒரு 30 OST பண்ணியிருந்தாரு. 30 ஆடியோவில் போட்டுருவோன்ட்டார் அவர் வந்து சீடியில் வந்து 30 போட்டுருவோம் அப்படின்னா. அது ஏன்னா படத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிடலாமே நம்ம எதுக்கு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அது படத்தை வந்து அது அந்த RR வந்து அதை படத்தை ரிலேட் பண்ணிச்சுங்க. அந்த RR கேட்கும் போதே நீங்கள் அந்த சீனே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அவர் அந்த லாங்குவேஜ் லியோ சொன்ன மாதிரி இட்ஸ் லாங்குவேஜ். அப்புறம் அவர் ரொம்ப கெஞ்சி குதாடி ஒரு 14 மட்டும் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி லான்ச்சிங் வித் சீடியில் வந்துட்டு இன்னைக்கு ஜூக் பாக்ஸில் 3 சாங்கோடு சேர்த்து இந்த 14 OST இருக்குது. ஸோ ஐ தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் தியர் வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஆன் மீ. தேங்க்யூ ஸோ மச்.